ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி வந்து எந்தெந்த பைக்கு எந்தெந்த கியர் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்படி இல்லாட்டால் எதுக்கு ஃபோர் கியர் இருக்க பைக்கில் ஃபைவ் கியர் கொடுத்தா வண்டிக்கு என்ன ப்ராப்ளம் வரும், நம்மளுக்கு முக்கியமாக என்ன பிரச்சனை வரும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா குட் ஆஃப்டர்நூன் சொல்லிக்கிறேன். நம்மளால் இன்றைக்கி காலையில் வீடியோ கொடுக்க முடியல. அதுக்கு மெயின் ரீசனை வந்து இன்றைக்கி நம்மளுடைய சண்டே, ஸோ அதனால் நான் வந்து காலையில் சர்ச்சுக்கு போயிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பசங்களோட கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துட்டு டைம் ஒன்றது தெரில. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ உங்களுக்கு மத்தியானம் தான் கொடுப்பேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ வந்து எந்தெந்த கியர் எது கொடுக்குறாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கணும், பிளாட்டினம் எடுத்துக்கிறோங்களா? பிளாட்டினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோர் கியர் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும், இப்போ வந்து நிறைய பேர் ஹோண்டா பைக் தான் வச்சுருப்பீங்க, ஸ்பெண்டர் ப்ளஸ் வச்சுருப்பீங்க, அதில் வந்து ஃபோர் கியர் தான் கொடுத்துருப்பாங்க. பிளாட்டினம் ஃபோர் கியர் தான், ஸ்பெண்டர் ப்ளஸ் ஃபோர் கியர் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பைக்கில் நிறைய ஓனர்ஸ் வந்து ஃபைவ் கியர் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஃபைவ் கியரில் கொடுக்கறதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹண்ட்ரட் சிசிலேருந்து ஒன் டுவெண்ட்டி சிசியில் உள்ள பைக்குக்குள்ள வந்து ஃபைவ் கியர் கொடுப்பாங்க. அதே மேக்ஸிமம் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிலேருந்து ஒன் ஃபிஃப்டி சிசி முதல் கொண்டு உள்ள பைக்குகளுக்கு கூட ஃபோர் சிசி ஃபோர் கியர் இல்லைன்னா ஃபைவ் கியர் கொடுப்பாங்க. அதே ஒன் சிக்ஸ்டி சிசிலேருந்து டூ ஹண்ட்ரட் சிசி அதுக்கு அபவ் உள்ள சிசிகள்லாம் வந்து சிக்ஸ் கியர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு பார்ப்போம். கியர் கூட கூட வண்டி வந்து உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக இருக்கும், ஸ்பீடும் அதிகமாக கிடைக்கும். ஸ்பீடு நல்லா கிடைக்கும், அது மாதிரி நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸும் கிடைக்கும். அதே கியர் கம்மியாக கம்மியாக உங்களுக்கு வந்து புல்லிங் மட்டும்தான் இருக்கும். சரிவாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். பாருங்கள், சரி தான், ஃபெண்டர் ப்ளஸ்ஸு வந்து உங்களுக்கு வந்து பிளாட்டினமும் ஃபெண்டர் ப்ளஸ் எதுக்கு உங்களுக்கு வந்து ஃபோர் கியர் பாக்ஸோட கொடுத்துருக்கோம், அது வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு அந்த பைக் கொடுக்க தான் வந்து உங்கள் கியரை கம்மி பண்ணியிருக்காங்க. கியரில் எப்போ பட்ஜெட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இன்ஜினை பொறுத்துக்கிட்டிங்கன்னா நூறு சிசியில் இருக்க பைக் எடுத்துக்கிறேன், அதில் வந்து இன்ஜின் கம்மியாக இருக்கும். அதே டூ ஹண்ட்ரட் சிசியோட பைக் எடுத்துக்கிறேன், கியர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தான் சொன்னால் பஜாஜ் ஃப்ரெண்ட்லேருந்து பிளாட்டினோட இன்ஜினையும் எடுத்துக்கிறதுங்க, என்எஸ்ஆர்எஸோட இன்ஜினே எடுத்துக்கிறங்க. இந்த வண்டி வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது, இது வந்து ஃபோர் ஃபீட் கியர் பாக்ஸோட வருது. அப்படியே உங்களுக்கு வேண்டாம்னா என்எஸ் ஒன் சிக்ஸ்டி எடுத்துக்கலாம், அதில் வந்து ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ், இது வந்து ஃபோர் ஃபீட் கியர் பாக்ஸ். சரி, இப்போ இன்ஜின் சைஸுக்கு என்னடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கியர் பாக்ஸ் கொடுக்கணுமா, ஒன்று வந்து இன்ஜின் சைஸ் அதிகப்படுத்தணும். அந்த இன்ஜினுக்குள்ளே வந்து கியர் பாக்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இன்ஜின் சைஸ் அதிகமாகறப்போ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி ஒன்று ஒன் லேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்ஜின் அதிகமானாலும் இப்போ இதோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்துடும். சரி, அப்போ இன்ஜின் ப்ரைஸ் ஆகாமல் கியர் கொடுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கொடுக்கலாம், அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. பட் அது எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா, இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்ஜினோட இதில் தான் கியர் பாக்ஸ் செட்டப் வச்சுருப்பாங்க. அதில் வந்து இப்போ கியர் பாக்ஸ் செட்டப் வந்து இவ்வளோ தடிமனாக இருக்குதுன்னா, உங்களுக்கு அதே இன்ஜினில் வந்து கியர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா தடிமன் வந்து இவ்வளோ சிறுனாக தான் ஆகிடுவாங்க. அதில் ஒரு மைனஸ் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது. அது என்னென்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு கியர் வந்து ரொம்ப நாள் நினச்சிருக்காது. இவ்வளோ தடிமனாக உள்ள கியரை வந்து இவ்வளோ தடிமன் ஆகி உங்களுக்கு வந்து கியர் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் கியர் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து கியரை வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களால கொடுத்துருக்கிறது வந்து ஃபோர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்எஸ் ஒன் சிக்ஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து சிக்ஸ் ஸ்பீடு கொடுக்கல, அதுக்கு வந்து ஃபைவ் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, அந்த வண்டிக்கு ஸ்பை ஸ்பீடு கியர் பாக்ஸ் எப்போது அந்த அதை வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த வண்டியில் வந்து ஸ்பை ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டாட் வரும். இப்போ வந்து கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி வந்து 349 சிசி கரெக்டான சிசி சொல்லணும்னா, அது அதே வந்து இப்போ நீங்கள் என்எஸ் கேடிஎம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய சிசி வந்து 99.5 சிசி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சிசி வந்து அதோட கிளாசிக் 350 தான் சிசி கூட, ஆனால் அதுக்கு வந்து ஃபைவ் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்எஸ் கேடிஎம்முக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க வந்து சிக்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்து என்எஸ்ஆர்எஸோட வந்து உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு தான் ப்ரைஸ் கூட, அப்புறம் எப்படி கியர் பாக்ஸ் அது கம்மியாக கொடுத்துருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கியர் பாக்ஸ் இன்னொரு மெத்தட்லேயே மாறும், தேவையை பொறுத்து மாறும். இப்போ என்எஸ் கேடிஎம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து லாங் டூரிங்க்கு மேக்ஸிமம் யாரும் அவ்வளோ யூஸ் படுத்த மாட்டீங்க. இப்போ தான் அந்த லாங் டூரிங்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல அது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ட்ராக் இல்லாட்டா சிட்டி ரோடுக்கு ஏற்றாப்பெலாம் அந்த வண்டி இருந்துச்சு, ஸ்பீடுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதே ராயல் என்ஃபீல்டு எடுத்திங்கன்னா அப்போலேருந்து இப்போ வர அது வந்து ஒரு க்ரூசிங் மாடல் பைக்கு தான். க்ரூசிங் மாடல் பைக்குனா உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஹைவேல வந்து நீங்கள் ஹாயாக க்ரூஸ் பண்ணுறதுக்கு வந்து க்ரூசிங் மாடல் கொடுத்தாங்க. இப்போ ராயல் என்ஃபீல்டை வந்து நீங்கள் ஃபைவ் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி வந்து ஃபிஃப்த் கியரில் போட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்து க்ரூசிங் ஸ்பீடு அவ்வளோ எல்லா வண்டியிலுமே 82-90 இல்லைன்னா 100 அவ்வளோதான் க்ரூசிங் ஸ்பீடு உங்களுக்கு, அவ்வளோவே போதும் க்ரூஸ் பண்ணுறதுக்கு. அதே இப்போ நீங்கள் வந்து என்எஸ்ஆர்எஸ் கேடிஎம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஸ்பீடு தான் உங்களுக்கு மேக்ஸிமம், ஏன்னா அது வந்து நீங்கள் ட்ராக்ல ஓட்ட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து பிக்கப் அதிகமாக வேணும், ஸ்பீடும் அதிகமாக தான் இருப்பீங்க. அதனால தான் அந்த வண்டியில் சிக்ஸ் ஸ்பீடு கொடுத்தாங்க. அதே மணிக்கு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்எஸ் 160 என்எஸ் 200 ப்ரைஸ் அதிகம், அதே மணிக்கு கேடிஎம்மும் வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். இப்போ அப்பாச்சி 200 ஃபோர் வி எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ஸ்பை ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் அதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர் கொடுத்தனால இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போ என்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போது தேவைக்கேற்ற மணிக்கு
கியர் பாக்ஸ் இண்டிகேட்டர் எதுவுமே இருக்காது, ஆனால் ப்ரைஸ் கூட இருக்கும். அதுக்கான மெயின் ரீசன் புரிஞ்சுக்கணும், அது வந்து 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது, அதனால் இன்ஜின் சைஸும் பெருசாக இருக்குது, அதோட கியர் பாக்ஸ் தடிமன் ஸ்ட்ராங்காக கொடுத்துறதுனால வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி இப்போ வந்து KTM இருந்தால் அது வந்து 220 ப்ரைஸ் கூட இருக்குது, அது எதுக்குற அவ்வளோ ப்ரைஸாக இருக்குது மட்டும், அதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால தான் வந்து ஒவ்வொரு வண்டியோட கியர் பாக்ஸ்க்கு ஏற்றப்பலே மாறுது. இதனால தான் கம்பெனி தயாரிக்கிறப்பே அவங்க வந்து எந்தெந்த வண்டிக்கு ஒரு கியர் பாக்ஸ் கொடுக்குறனா அவங்க வந்து நோட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ ஆர்பிஎம் ஸ்பீடு வண்டியோட டைனாமிக் அப்புறம் வண்டியோட டிசைன்லாம் பொறுத்து அந்த வண்டிக்கு வந்து கியர் பாக்ஸ் செட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டாமினார் எடுத்துக்கோன்னா அது வந்து ஸ்லிம்மாக இருக்க வண்டி, அதில் போய் இவ்வளோ பெரிய இன்ஜினை கொடுத்து உங்களுக்கு வந்து 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்தோம்னா வண்டி லுக் எப்படி இருக்கும் நீங்களே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் எதுக்கு வந்து 4-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இதனால தான் அந்த வண்டி வந்து 5-speed கொடுக்கணும், 5-speed கொடுத்துருக்காங்க. இப்போ NS200 வந்து KTM-க்குலாம் வந்து 5-speed கொடுக்கலாம் கியர் பாக்ஸு, கிளாஸ்க்கு 350 கொடுக்குற மணிக்கு, பட் கொடுத்தா யார் யார் வாங்குவீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நான் அந்த வண்டியில் வாங்கவே மாட்டேன், ஏன்னா அதுகளுக்கு வந்து ஸ்பீடு ட்ராப் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வண்டியில் வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும், நெக்ஸ்ட்டு வந்து வண்டியோட மொத்த அட்வான்டேஜே ஃபுல்லாமே ட்ராப் ஆகிடும். அதனால் நான் அந்த வண்டி 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்தா வாங்கவே மாட்டேன். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ 5-speed கியர் பாக்ஸ் இருக்க வண்டியை வச்சுக்கிறோம், 6-speed கியர் பாக்ஸ் இருக்க வண்டியை வச்சுக்கிறோம். இப்போ வந்து 5-speed கியர் பாக்ஸ் இருக்க வண்டி வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கம்மியாக தரும், அது 6-speed இருக்க கியர் பாக்ஸ் வந்து மைலேஜ் அதிகமாக தரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எல்லா வண்டியிலும் வந்து 7000 RPM டு 6000 RPM அபோவ் தான் வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகக்கூடிய இதே கொடுத்துருப்பாங்க வண்டியில் வந்து. இப்போ 5-speed கியர் பாக்ஸை பொறுத்தளவு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வண்டி சீக்கிரம் டாப் ஸ்பீடு அட்டன் பண்ணிடும், அதுக்கு ஏற்றவளோ மைலேஜ் கம்மியாக இருக்கும். இப்போ 6-speed கியர் பாக்ஸில் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வந்து வண்டி டாப் ஸ்பீடு என்ன தான் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆர்பிஎம் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா இருக்கும். ரெண்டாவது ஸ்பீடு எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு இந்த வண்டி என்ன தான் ஸ்பீடு டக்குன்னு போனாலும் 6-speed கியர் உள்ள வண்டி தான் வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீடு நல்லா அட்டன் பண்ணும். ரெண்டாவது வந்து ஸ்பீடு 4-speed இருக்க கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ்னால் வந்து புல்லிங் பவர் அதிகமாக இருக்கும், இந்த வந்து புல்லிங் பவர் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ உதாரணம் வந்து அப்பாச்சியோ என்எஸ்சியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாச்சி 200 4-wheel இங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, NS200 4-wheel இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு வண்டிக்கு நீங்கள் இப்போ ட்ராக் ரேஸ் வரையினா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்பாச்சி தான் போகும், ஏன்னா அந்த வண்டியில் வந்து 5-speed கியர் பாக்ஸ் இருக்கிறனால வண்டி வந்து உங்களுக்கு புல்லிங் அதிகமாக இருக்கும். என்எஸ்சில் வந்து 6-speed இருக்கிறனால உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடு நல்லாயிருக்கும். இதனால தான் அந்தந்த கம்பெனியில் உள்ளவங்க வந்து தேவையை பொறுத்து கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் இப்போ அப்பாச்சி வந்து 6-8 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே கொடுத்துருக்கனா அது வந்து ட்ராக் லோட்டரில் தான் அந்த 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடையில் உங்களுக்கு எதுக்கு 6-speed கியர் பாக்ஸ், 4-speed கியர் பாக்ஸ், 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பான்னு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி உங்களுக்கு கருத்து ஏதாச்சும் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தனால உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயிலாக தெரியணும்னு நினச்சிக்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், ஸோ அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே கைஸ், லவ் யூ, எல்லாம் சேஃபாக இருக்குது. நம்ம சேனல் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். கடைசி வீடியோ பற்றி எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓகே கேஷ், லவ் யூ, எல்லாம் சேஃபாக இருக்குது. முக்கியமாக ஹெல்மெட் போட்டு விட்டுங்க, அதே மாதிரி ரைடிங் கியர்ஸ் க்ளவுஸ்லாம் போட்டு விட்டுங்க. லவ் யூ கேஷ், பை, எல்லாம் சேஃபாக இருக்குது. நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சன்செட் வீடியோ இல்லாட்டா பைக் ரிவ்யூ தான் பார்ப்போம். ஓகே, பை கேஷ், பாய், லவ் யூ.